வணக்கம். பிஎஜி மருத்துவமனை மற்றும் பிஎஜி இருதய வாழ்வு சம்மேளனம் இணைந்து நடத்தும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்கள் குடும்ப நண்பரும் பிஎஜி மருத்துவமனை இருதய அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவருமான டாக்டர் முருகேசன் அவர்களுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் முருகேசன் அவர்கள் ஒரு பன்முகம் கொண்ட ஒரு மனிதர், சிறந்த மருத்துவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களிடமிருந்து சிறந்த மருத்துவர் என்ற விருதை பெற்றவர், சிறந்த சிந்தனையாளர், சிறந்த எழுத்தாளர். இதுவரை 12 நூல்களை எழுதி ஒரு சிறப்புக்குரிய ஒரு மனிதர். இவரை வந்து நான் சமீபத்தில் அவருடைய கிளினிக்கு போயிருந்தேன். கிளினிக்கில் போனோம்னா அவருடைய நிறைய மருத்துவ நூல்கள் வந்து அவருடைய இடத்தில் அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த மருத்துவ நூல்களுக்கெல்லாம் முன்னாடி ஒரு நூலை வச்சுருந்தார். எனக்கு அந்த நூலை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க சார் இது, மருத்துவ நூல்களுக்கு இடையில் ஒரு மருத்துவம் சாராத ஒரு நூலை நீங்கள் வச்சுருக்கிறீங்களே, இதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார், நான் பொதுவாக அடிப்படையில் ஒரு தமிழ் பற்றாளன், தமிழ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஒரு முதல் காரணம். அந்த தமிழ் நூலை நான் வச்சுருக்கிறதுக்கு முதல் காரணம் அதுதான். காரணத்தை சொல்லிட்டு அடுத்தது சொன்னார், எனக்கு வள்ளுவத்தின் மேலே மிகுந்த ஈடுபாடு உண்டு அப்படின்னு சொன்னார். அதை சொன்னேன்னு எனக்கு ரொம்ப பிரமிப்பாக போச்சு. ஒரு மருத்துவர் இவ்வளவு தமிழ் பற்றாளராக இருக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். அதுலேயும் வள்ளுவத்தின் மேலே மிகுந்த பற்றுள்ள மருத்துவரை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் உங்களை வள்ளுவம் உங்களை ஈர்த்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சில காரணங்களை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன சில காரணங்கள் வந்து என்னை ரொம்ப பிரமிச்சுது. ஒரு இலக்கியவாதி எந்த அளவுக்கு ஒரு விஷய ஞானம் உள்ள ஒரு மனிதராக இருப்பாங்களோ அத்தனை தகுதியும் டாக்டர் முருகேசன்கிட்ட நான் பார்த்தேன். அவர் சொன்ன சில கருத்துக்களை தான் வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வள்ளுவர் என்ற மனிதர் அவர் 2000 வருடத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த ஒரு அற்புத மனிதர். அவர் தொடாத துறையே கிடையாதுங்க, அவர் தொடாத துறையே கிடையாது. ஒரு மனிதர் ஏதாவது ஒரு துறையில் இல்லைனா ஒரு 2-3 துறைகளில் வந்து சிறப்புக்குரிய மனிதராக இருக்கலாம். ஆனால் வள்ளுவருங்கிற அதிசய மனிதர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா துறையை பற்றியும் அவர் எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்னார். நானும் வள்ளுவத்தின் மேலே ஒரு பற்றுள்ள ஆளாக இருக்கிறனால எங்களுடைய கலந்துரையாடல் வந்து வள்ளுவத்தை சார்ந்தே இருந்தது. அந்த கலந்துரையாடலினுடைய சாரத்தை தான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வள்ளுவர் பொருளாதாரத்தை பற்றி பேசியிருக்கார், இலக்கியத்தை பற்றி பேசியிருக்கார், அரசியலை பற்றி பேசியிருக்கார், குடும்பத்தை பற்றி பேசியிருக்கார். அவர் தொடாத துறையே எதுவுமே இல்லை. ஆனால் அதில் ஒரு சிறப்புக்குரிய விஷயம் என்னன்னா மருத்துவத்தை பற்றியும் அவர் பேசியிருக்கார். இந்த ஞானம் அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தா அது இயற்கை இறைவன் கொடுத்த அருள் தான் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம எத்தனையோ துறைகளில் வந்து நிபுணத்துவம் பெற்று நிறைய மனிதர்கள் வந்து அந்த துறை சார்ந்த மருத்துவ பட்டங்களையும் அந்த நிபுணத்துவம் சார்ந்த டாக்டரேட் பட்டங்களையும் வந்து நம்ம பெற்றிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். ஆனால் ஏதோ ஒரு துறை இல்லைன்னு 2 துறையில் தான் அவங்க வந்து அந்த டாக்டரேட் வாங்க முடியும். ஆனால் 1330 துறையிலையும் ஒரு மனிதர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது இந்த உலகத்திலேயே வள்ளுவர் ஒருவர் தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது. அவருடைய ஒவ்வொரு குரலும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினோன்னா அது விசாலமான ஒரு அறிவையும் ஆழத்தையும் நமக்கு உணர்த்தும். அவர் 1330 குரலில் மருத்துவத்தை பற்றி எழுதின அந்த குரல் இருக்குது பார்த்தீங்களா, 10 குரல் எழுதியிருக்காருங்க. அந்த 10 குரலை பற்றி இப்போ நாம் சொன்னால் நிறைய நேரம் எடுக்கும்.
அவர் மருத்துவத்தை பற்றி என்ன சொன்னாரு அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். வள்ளுவர் வந்து அந்த மருந்துங்கிற அதிகாரத்தில் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, மருந்தை பற்றி அவர் எந்த குரல்லையும் சொல்லவே இல்லைங்க. ஆனால் அதிகாரத்தினுடைய பெயர் என்னன்னு கேட்டால் மருந்து. அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை ஒரு மனிதன் உள் வாங்கினான்னு வைங்க, அவனுக்கு வந்து எந்த நோயும் வராது. அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் ஒரு குரலில் சொல்லுவார் அவர், மருந்தனா வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின்ங்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மருந்தே வந்து உங்கள் உடம்புக்கு தேவையில்லை, நீங்கள் உண்ட உணவு இருக்குது பார்த்தீங்களா, அது நல்ல செரிமானமாகி அடுத்த வேளை நீங்கள் உண்டீங்க அப்படின்னா இந்த உடலுக்கும் அந்த உடலில் இருக்கக்கூடிய உயிருக்கும் எந்த நோயும் வராதுங்கிறார். ஆனால் நாம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, வேளை வேளைக்கு தான் சாப்பிட்றோம், பசி எடுத்து சாப்பிட்றது இல்லை. நாம் எங்கே நோய் உண்டாகுது அப்படின்னா, நம்ம பசிச்சு புசிக்கிறது இல்லை. ஒரு மனிதன் உண்ட உணவு செரிமானமாகி அடுத்த வேளை அவன் உண்டால் அவனுக்கு எந்த நோயும் வராது அப்படிங்கிறார் வள்ளுவர். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணுகிறார். அடுத்த ஒரு குறளில் சொல்கிறாரு, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோ வழிமுதலாய் எண்ணிய மூன்றுங்கிறார். அதை வந்து எப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொருடைய உடலும் தனித்தன்மை வாய்ந்ததுங்க. அதை சித்தர்கள் சொல்லுவாங்க, வாதம் பித்தம் கபம்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்குள்ள ஒரு மனிதன் தன்னுடைய உடலை வச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு எந்த நோயும் வராதுங்கிறார். ஒரு மனிதனுக்கு நோய் உருவாகக்கூடிய காரணமே வந்து இந்த சமநிலை தவறுறதுனால தான். இந்த சமநிலை தவறாமல் இந்த மூன்று குணங்களுக்குள்ள ஒரு மனிதன் தன்னை ஆரோக்கியமாக வச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு நோய்ங்கிறதே வராதுன்னு அந்த குரலில் ரொம்ப ஆணித்தரமாக அவர் சொல்கிறார். இன்னொரு குரலில் அவர் சொல்கிறாரு, மருத்துவத்தை வள்ளுவர் வாருங்க பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது, மருத்துவத்துறைங்கிறது நான்கு வகைக்கு உட்பட்டதுங்கிறார், நான்கு பிரிவுகளை உட்பட்டதுங்கிறார். அவர் எவ்வளோ ஞானம் பாருங்கள். இப்போ இருக்கிற இந்த மருத்துவ விஞ்ஞான உலகத்தில் அவர் சொன்ன அந்த நான்கு வகைக்குள்ள தான், அந்த நான்கு பிரிவுகளுக்குள்ள தான் இந்த மருத்துவ உலகமே இயங்கிட்டு இருக்கு. அவர் சொல்றாரு ஒரு குறளில், உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செய்வான் என்று அப்பால் நாட்கூத்தே மருந்துங்கிறார். உற்றவன்னா யாரு? பேஷண்ட்டுங்க, நோயாளி. அடுத்தது தீர்ப்பான், அந்த நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவர். அடுத்தது என்ன சொல்றாருன்னா மருந்துங்கிறார். அடுத்தது மருந்து, மெடிசன். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு பாருங்க, அந்த துறைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நர்சஸ், உதவியாளர், அட்டண்டன்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த நான்கு பிரிவுகளை உட்பட்டது தான் மருத்துவம் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தா இந்த நான்கு துறைகளுக்குள்ள தான் இந்த மருத்துவ உலகம் இந்த இயங்கிட்டு இருக்குது. இது அன்றே வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஞானமானங்கிறத நம்ம இந்த குரல் மூலயமா நாம் தெரிஞ்சுக்கலாம். அது போக இப்போ நாமல் என்ன சொல்கிறோம்னா, இது மாதிரி பேலன்ஸ்டு டயட்டை பற்றி சொல்கிறோமா இல்லையா, இல்லை பேலன்ஸ் டயட் இருக்கணும் அப்படின்னு. இந்த பேலன்ஸ்டு டயட்டை பற்றி வள்ளுவர் 2600 முன்னாடியே சொல்லியிருக்கு, அற்றால் அளவு அறிந்து உண்க அத்து உடம்பு பெற்றான் நெடி தூய்க்கும் ஆறு. தன்னுடைய உயிர் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா பேலன்ஸ்டு டயட் தான் நீங்கள் எடுக்கணும். அளவுக்கு மிஞ்சி நீங்கள் உணவு அருந்தக்கூடாதுங்கிறார். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறார் அவர். இதைத்தான் வந்து நாம் சித்தர்களும் மருத்துவ அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாதி வயிறு உணவு, கால் வயிறு நீர், கால் வயிறு காலியாக விட்டுறணும், எம்டி ஸ்பேஸ். இந்த மூணும் இந்த நிலையில் இருந்ததுன்னு வைங்க, அவனுக்கு ஆரோக்கியங்கிறது தொடர்ந்து இருக்கும். ஆனால் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கமும் நம்ம உணவை உட்கொள்ளக்கூடிய முறையும் தவறுதலாக போகிறதுனால தான் நோய் வருதுங்கிறார். அவர் சொன்ன இந்த வரையறைக்கு உட்பட்டு நாம்
உணவை உட்கொண்டோம்னு வைங்க, நமக்கு நோயே வராதுங்கிறார். இப்படி ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் மனிதர்களுக்கு அவர் மருத்துவத்தை பற்றி பல விஷயங்களை சொல்லியிருக்கார். மருத்துவருக்கு ஒரு விஷயம் சொல்கிறாருங்க, மருத்துவருக்கு மருத்துவத்துக்கான ஒரு மருத்துவருக்கான இலக்கணம் என்ன, ஒரு மருத்துவருங்கிறார் அவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணத்தை சொல்கிறார். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்கிறார். ஒரு நோயாளி வந்துட்டான் அப்படின்னா அவனுடைய நோய் என்னங்கிறத அறிஞ்சிக்கோ அப்படிங்கிறார் மருத்துவருக்கு. நோய் என்னங்கிறத தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நோய்க்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த காரணத்தை அறிஞ்சு அந்த காரணத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மருத்துவத்தை மருந்தை நீங்கள் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த உயிர் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய விஷயங்க அது. ஒரு மருத்துவத்தை போகும்போது அவருடைய நோயை மட்டுமே பார்த்துட்டு மருந்து கொடுக்கக்கூடாது, அந்த நோய்க்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நாம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த நோயாளிக்கு பிறகு நோயே வராதுங்கிறார். இது வந்து மருத்துவருக்கு சொன்ன ஒரு இலக்கணம். இப்படி சில பிரமிக்கத்தக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவர் ஒவ்வொரு குரல்லையும் சொல்கிறார். அவர் சொன்ன இந்த மருத்துவ குறிப்புகளை இந்த மருத்துவ அறிவுரைகளை நாம் பின்பற்றுட்டோம் அப்படின்னு வைங்க, நமக்கு நோய்ங்கிறத ஒரு மனிதனுக்கு வராது அப்படிங்கிறார். இந்த அவர் சொன்ன இந்த அறிவுரைகளின்படி நாம் வாழ்ந்து நாமும் இந்த சமூகமும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.